அவர்கள் ஆஸ்விஸ் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அந்த வதை முகாமை பார்க்கிறார்கள். டாச்சோ கான்சென்ட்ரேஷன் கேம்ப் இன்னும் இருக்கிறது, நானே பார்த்திருக்கிறேன், போய் பார்க்கிறார்கள். அந்த பேரழிவு அருங்காட்சியகம் ஹோலோகாஸ்ட் மியூசியம் அமெரிக்க தலைநகரிலே கூட வைத்திருக்கிறார். ஹோலோகாஸ்ட் மியூசியம் யூதர்கள் எப்படி வதைக்கப்பட்டார்கள் என்பதை காட்டுகின்ற சித்தரிக்கின்ற அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு பெரிய பரந்த மண்டபம் இருக்கிறது, அரங்கம் இருக்கிறது. அங்கு ஆயிரக்கணக்கான மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. அதன் உள்ளே நுழைகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அங்கே மெழுகுவர்த்திகள் ஏற்றலாம். அப்படி மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுகிற இடத்திலே ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கிறார், இங்கே பார்த்த காட்சிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லாதீர்கள், அவர்கள் அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்று எழுதி போட்டிருக்கிறார். ஆனால் அதைவிட கொடுமை ஈழத்தில் நடந்ததே. யூதர்களுக்கு அவர்கள் இழைத்த ஹிட்லர் இழைத்த கொடுமைகளை விட இங்கே நடத்தப்பட்டது. கூட்டம் கூட்டமாக கொன்றான், விஷவாயு அறைகளிலே போட்டு சாகடித்தான். ஆனால் யூத பெண்களின் கர்ப்பிணி பெண்களின் வயிற்றை கிழித்து சிசுக்களை வெட்டி தீர் வீசி எறிகின்ற கொடுமையை ஹிட்லர் செய்யவில்லை, நாஜிகள் செய்யவில்லை, ரஜபக்சேயின் கொடிய கூட்டம் அதை செய்தது. ஆக மனிதகுல வரலாற்றில் இப்படிப்பட்ட இனக்கொலை இதுவரை நடந்ததே இல்லை. பாராண்ட இனம் நானிலம் போற்ற வாழ்ந்த இனம் உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் வீரத்தை மானத்தை இரு வழிகளாக போற்றி வாழ்ந்த இனம் இப்படியே அழிக்கப்படுவது. அன்றைக்கு யூதர்களுக்கு தேசம் இல்லை. இன்றைக்கு தமிழகத்தில் 6.5 கோடி பேர் நாம் ஒரு இடத்திலே சேர்ந்திருக்கிறோம். யூதர்கள் அப்படி ஐரோப்பிய நாடுகளிலே நாஜிகளால் கொல்லப்பட்ட போது, ஊர் ஊராக விரட்டப்பட்ட போது, நாதியற்றவர்களாக அவர்கள் துரத்தப்பட்ட போது, அவர்களுக்கு கூட்டமாக ஒரு இடத்திலே ஒரு மண்ணில் யாரும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஒன்று சேரவில்லையா? நம்முடைய விடுதலை ராஜேந்திரர் சொன்னார், இனி இளைஞர்களிடம் உணர்ச்சி ஊட்டி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார். தமிழீழத்தை உருவாக்கி தமிழீழம் மலர்வதனம் கண்களால் கண்டுவிட்டுத்தான் இந்த மண்ணில் மறைய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் போராடுவோம். ஒவ்வொரு தமிழனின் கடமை, தன்மான உணர்வு உள்ள ஒவ்வொரு தமிழச்சியின் கடமை. நம் வாழ்நாளில் இந்த புவியில் இந்த பூமி பந்தில் ஈழத் தமிழனுக்கு ஒரு தேசத்தை நிர்மாணிப்பதற்கு எல்லா விதத்திலும் தன்னலமற்று அரசியல் எல்லைகளை கடந்து மாச்சரியங்களை கடந்து சுயநலத்துக்கு கடுகளவும் இடம் கொடுக்காமல் நாம் அப்படி தமிழீழம் மலர்வதற்கு நாம் எல்லா விதத்திலும் தோள் கொடுப்போம், துணை நிற்போம் என்று சூழலை மேற்கொள்ள வேண்டிய நாள் இந்த திருநாள், இந்த நாள். ஏனெனில் அப்படி சிதறி கிடந்த யூதர்களுக்கு அமெரிக்க செல்வந்தர்கள் அள்ளி கொடுத்தார்களே, நாங்கள் அனாதைகளாகிவிட்டோம், நாங்கள் யுத்தகலத்திலே செத்து மடிகிறோம், எங்களுக்கு உதவி வேண்டும் என்று கோல்டா மேயர் வந்தபோது லட்சக்கணக்கான டாலர் பணத்தை அள்ளி கொடுத்தார்களே, ஆயுதங்கள் வாங்குவதற்கு கப்பல்களை அனுப்பி வைத்தார்களே. அப்படி நாங்கள் எங்கிருந்து ஆயுதம் கொடுக்க போவதாக சொல்லவில்லை, நாங்கள் இப்பொழுது பணம் திரட்டி கொடுக்க போவதாக சொல்லவில்லை. ஆனால் உலகில் சிதறி கிடந்த யூதர்கள், ஒருவன் பேசுவது ஒருவனுக்கு தெரியாது, அந்த ஹெப்ரூ லாங்குவேஜ் அவனுக்கு தெரியாது, சோவியத் ஸ்டெப்பிலிருந்து வருகிறவனுக்கு பின்லாந்துக்காரன் மொழி தெரியாது, ஜெர்மனியிலிருந்து போகிற யூதனுக்கு செக்கோஸ்லோவாக்காரனுடைய மொழி தெரியாது. ஆனாலும் யூதர்கள் என்று அவர்கள் ஒரு சேர் நின்று கொண்டு இன்றைக்கும் சர்ச்சைக்குரிய இடம், அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை, யாருக்கு சொந்தம், பலஸ்தீனியர்களுக்கா யூதர்களுக்கா? That is a question to be decided. ஆனால் கெய்ரோ பல்கலைக்கழகத்திலே போய் அமெரிக்க ஜனாதிபதி பேசுகிறார் பாரக் ஒபாமா, The two nations that should be accepted. இரண்டு தேசங்கள், பாலஸ்தீனியர்களுக்கும் ஒரு தேசம், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதோடு நிறுத்தவில்லை அமெரிக்க குடியரசுத் தலைவர், The Jewish settlement should be dismantled. யூத குடியிருப்புகள் அகற்றப்பட வேண்டும். அதைவிட 1000 மடங்கு நியாயம் எங்களுக்கு இருக்கிறதே ஈழத்தில். எங்கள் பூர்வீக மண்ணில் அல்லவா அவன் குடியேற்றம் அமைத்திருக்கின்றான். அது தனி தேசம் தானே, தனி தேசிய இனம் தானே, பூர்வீக தாயகம் தானே, அவர்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்பது அதை யாரும் மறுக்க முடியாது. இந்த கோரிக்கையை உலகம் புறாவிலும் எடுத்துச் செல்வோம், தாய் தமிழகத்து இளைஞர்களுக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டுவோம். அந்த உணர்வில் மாறுபட்ட கருத்து இருக்கவே முடியாது. கோபித்துக் கொள்ளுவான் ராஜபக்சே என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்திலே பேசுகிறார். கோபித்துக் கொள்ளுவான் வெள்ளைக்காரர் என்று கருதியிருந்தால் பகத்சிங் ஆயுதம் ஏந்தி இருக்க முடியாது. கோபித்துக் கொள்ளுவான் ஆஸ்துரை என்று கருதி இருந்தால் வாங்கிநாதன் மணியாச்சிக்கு போயிருக்க முடியாது. கோபித்துக் கொள்ளுவான் வெள்ளைக்காரன் என்றால் நேதாஜி படைவீரைக்கு இருக்க முடியாது. கோபித்துக் கொள்ளுவான் வெள்ளைக்காரன் என்றால் அன்னைக்கு விடுதலை போராட்டம் நடந்திருக்க முடியாது. விடுதலை போராட்டம் நடப்பதால் வெள்ளையன் இன்னும் கொடுமைப்படுத்துவான் என்று கருதி இருந்தால் என்றைக்கும் பிறவி அடிமைகளாக இந்தியர்கள் இருந்தே தீர்ந்திருக்கலாம். கதைக்கு உதவாத வாதம்,
கோபித்துக் கொள்வானா? கொடுமை செய்தவரை அவன் குலையை அறுப்பேன் என்று முடிவெடுத்தான் பகத்சிங். எங்கள் இனத்தை அழுத்தவரை அவனை சங்கு அறுப்பேன் என்று முடிவு செய்வான் தமிழன். இது இனிமேலா கோபிக்க போகிறான்? எத்தனை குழந்தைகள் சாகடிக்கப்பட்டனர், எத்தனை பெண்கள் நாசமாக்கப்பட்டனர், எத்தனை இளம் தமிழர்களின் கற்பு சூறையாடப்பட்டது, எத்தனை குடும்பங்கள் நாசமாயின, வீடு வாசல் எல்லாம் இழந்து, பூர்வீக மண்ணை இழந்து, நாயினும் கேவலமாக நவிந்து, கடைசியில் சென்ற இடங்களிலே எல்லாம் அவர்கள் விரட்டி விரட்டி அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு இப்பொழுது மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்படுகிற நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறானே, இனிமேலா புதிதாக அவன் கோபித்து துன்பத்தை விளைவிக்க போகிறான்? ஆகவே தர்பூரிலே அந்த இனம் வதைக்கப்படுகிறது. பழங்குடி மக்கள் சூடான் ஆதிக்கத்துக்குள்ளே வதைக்கப்படுகிறார்கள். அதை எடுத்து சொன்னால் இன்னும் அக்கிரமத்தை செய்வான் ராணுவத்தின் மூலம் அல்பசீர் என்று தர்பூர்காரன் அமைதியாக இருக்கிறானா? குற்றவாளி கூட்டில் நிறுத்துகின்றான். எங்கே சர்வதேச நீதிமன்ற குற்றவாளி கூண்டிலே? தர்பூர் இன மக்களை சூடான் ராணுவம் வேட்டையாடியது என்று குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட அல்பசீர், சூடான் அதிபர், இன்றைக்கு அவன் மீது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நிலைமையில் ராஜபக்சேயை கூண்டிலே நிற்க வேண்டிய கடமை இருக்க, இந்த கொலைபாதகத்துக்கு துணை போய இந்திய சர்க்கார் ஐநா மன்றத்திலே ராஜபக்சேக்கு ஆதரவாக வாக்களிக்கிறது. இன்றல்ல நேற்றல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக இந்த அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் இந்திய அரசு செய்த துரோகங்களை மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. இதோடு முடிந்து விடவில்லை. இன்றைக்கு செய்திகளை பார்க்கிறோம், அந்த சின்னஞ்சிறு பாலகன் செத்து போனதாக நீ புகைப்படம் போட்டுக்கிறாயே, இந்த நெஞ்சம் பதறுகிறதே, அதை பார்க்க முடியவில்லை எங்களால். அதே போல இந்த செய்திகள் வருகிற போது எத்தனை தமிழர்களின் உள்ளங்கள் நெஞ்சங்கள் கொத்தளிக்கும். மனித நேயத்தினுடைய உருவமாக திகழ்ந்த செய்திகளை எல்லாம் சொன்னார். நானும் அண்ணன் நெடுமாறன் நாங்களும் சொல்கிறோம், வாழ்கிறார், உயிரோடு வாழ்கிறார். ஈழ விடுதலை போரை முன்னெடுத்து செல்வதற்கு உரிய தருணத்திலே வருவார். அதே ராஜபக்சேயின் படைகளை பின்னங்கால் புடரியில் அடிபட ஓட வைப்பதற்கு தமிழன் வருவார். அங்கே சிந்தப்பட்ட ரத்தம் மீன் போகாது, முளைக்கின்ற புல் பூண்டு கூட தலை வணங்காது. அங்கே இந்த வீராதேசமான சூறாவளி பேச்சால் பயனேறும் இல்லை என்று சுட்டிக்காட்டுகின்றார் சட்டமன்றத்துக்குள்ளே சண்ட பிரசண்டமாக முதல் மந்திரி கலைஞர் கருணாநிதி. இது வெறும் பேச்சல்ல, அது நெஞ்சிலிருந்து பீரிட்டு வருகின்ற ஆவேச உணர்ச்சி. எங்கள் ரத்த சுழற்சியோடு கலந்திருக்கக்கூடிய தமிழீழ மக்களை காக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்பதற்காக எங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை உணர்ச்சி. ஆகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் உள்ளம் தமிழீழம் மலர்வதற்கு துணை செய்யட்டும். இவ்வளவு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராஜபக்சே சர்வதேச குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும். மனிதகுலத்தின் மனச்சாட்சி தட்டி எழுப்பப்பட வேண்டும். இந்த மனிதகுலத்தின் காதுகள் செவிடாகி போய்விட்டன, கண்கள் குருடாகி போய்விட்டன என்று நாம் கடமையை விட்டுவிட முடியாது. அனைத்துலகத்தினுடைய மனச்சாட்சி தட்டி எழுப்பப்பட வேண்டும். ஈழ தமிழர்களின் பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தின் ஒரு பகுதியின் பிரச்சனை அல்ல, அது அகிலத்தினுடைய மனிதாபிமான பிரச்சனை, மனித உரிமை பிரச்சனை என்ற வகையிலே இந்த பிரச்சனையை நாம் முன்னெடுத்து செல்வதற்கு நாம் உறுதி காண்போம். அந்த வகையில் இந்த நூல் பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கத்தக்கதாக ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஈழ தமிழர்களின் உரிமை போராட்டத்துக்கு நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். கேலி பேசுகிறவர்கள் கேலி பேசட்டும், கருத்து படங்களை கிண்டல் செய்து போடுகிறவர்கள் போடட்டும், அதை பற்றியெல்லாம் நாம் அலட்சியம் செய்வோம். ஈழ விடுதலை உணர்வு என்பது நம்முடைய சிந்தை அணு ஒவ்வொன்றிலும் இரண்டல கறந்தது. நம் வாழ்நாளில் தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காகவே நம்மால் முடிந்த அளவுக்கு, அவர்களை போன்ற தியாகத்தை எவரும் செய்ய இயலாது, அந்த தியாகம் வீண் போகக்கூடாது. ஈழத் தமிழினம் தனித்தமிழ் தேசத்தை அமைக்கின்ற வகையிலே அவர்களுக்கு உறுதுணையாக நாம் குரல் கொடுக்க, மக்களின் ஆதரவை திரட்ட அனைத்து வழிகளிலும் ஈடுபடுவோம் என்று சூளுரை மேற்கொள்வோம் என கூறி இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, வெல்க தமிழ் ஈழம், மலர்க தமிழ் ஈழம் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.